ஸ்ரீரஞ்சித கஜ கஜ பரிஷ்கிருத போன கிளாஸ் நாலாவது அங்கம் முடிச்சுடும் அஞ்சாவது அங்கம் ஆரம்பிக்க போறோம் சோ வந்து இங்க கான்டெக்ட் என்ன அப்படின்னா அந்த ரிஷபர்வாங்கிற ராஜாவும் அவனுடைய அமாத்தியனும் தேவர் டிஸ்கசிங் அபவுட் அந்த அமாத்தியன் வந்து சொல்றான் தேவர்கள் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கா ஒரு கப்பட்ட விஷயத்துல அவ வந்து ப்ரகஸ்பத்தியினுடைய பிள்ளையான கச்சனை வந்து இங்க சுக்கராச்சாரியார் கிட்ட அந்த கச்சனுக்கு வந்து சுக்கராச்சாரியாரோட பொண்ணான தேவயானைய ரொம்ப பிடிச்சிருக்கு சோ சுக்கராச்சாரியார் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சதக்ஷிணாக்கம் தட்சிணையோடு சேர்ந்து இந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தையும் கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னோடனே இந்த ரிஷபர்வாக்கு பயம் வந்துருது ஏதாவது உபாய கஷ்டி கஷ்டித் உபாய சிந்தியதாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு வந்து ஒரு உபாயத்தை சிந்தனை பண்ணிட்டு அது நமக்கு சொல்லல அவனுடைய காதல சொல்லிட்டு இதை அக்ரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சோம் அந்த இதோட இப்ப வந்து நமக்கு வந்து சீன் வந்து சுக்கரனுடைய ஆசிரம பிரதேசம் படிக்கிறேடா பஞ்சமோ அங்க சுக்கரஸ ஆசிரம பிரதேச ஆசிரம பிரதேச சுக்கர கிமபி யோஜனம் ஹம் இத்தஸ்தக சரதி சரதி சுக்ரஸிய ஆசிரம பிரதேச சுக்ரனுடைய ஆசிரம பிரதேசம்னா ஆசிரம இடம் பிளேஸ் ஆஃப் இஸ் ஹெர்மிட்டேஜ் சுக்ர கிமபி யோஜை எண்ணு அப்படின்னா தான் உங்களுக்கு யோஜை பண்ணுவோம் சம்யமனே சரியா இந்த இடத்துல யோஜை எண்ணுங்கிறது தமிழ் யோசிக்கிற மாதிரி இல்லை எதையோ ஒன்னுத்த சேர்த்து வைக்கணும்னு சம்திங் இஸ் பிளானிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் சரியா யோஜை என்னன்னா யோசிச்சுட்டு தான் அவங்க டக்குன்னு தோணும் பட் வந்து யோஜ என்ன அப்படிங்கறது ரெண்டுத்த சேர்க்கறதுக்குதான் யோஜனம்னு வேறு சோ இங்க யோசை என்னங்கிறது சத்ரு சுக்ரஹா கிமபி யோசை என்ன எதையோனத்தை யோசிச்சுண்டு இத்தஸஸ்தகா சரதி இங்கியும் அங்கியுமாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் அதாவது நடந்துட்டு இருக்காரு சரியா சரியாத்தே ஆஹ் பின் ரூம்ல படிக்கணுமா இது இது ஸ்லோகம் படிங்க ஸ்லோகம் படிக்கணும் ஆகிருஷ்டமுதித்தரிச்சையோ சரபம் ீதி பிரதாப்டமுதிதரா பிரதீட்சியா பாத்தோதௌ சரபசம் அஸ்தமேதி சூரிய சோ வந்து சூரியனுடைய ஒரு ஒரு கார்த்தால உதிச்சதுலேருந்து சாயந்தரம் செட்டார வரைக்கும் சொல்றார் அதாவது இந்த காலத்தை வர்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜென்ரலி வந்து இல்ல சாக்குந்தளத்துலலாம் ஒரு ஒரு சோல்ஜர் பேசுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு சிஷ்யன் வந்து இந்த மாதிரி விடிகாலம் வந்துருத்தூ கன்வ மகரிஷிக்கு நான் உண்டான சௌகரியங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது நெக்ஸ்ட் டே ஹார்ட்டட் அப்படிங்கிறத வர்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் மூலமா வர்ணிப்பா இல்லைன்னா ஜென்ரலி இங்க வந்து நேபத்தியே அப்படின்னா பின்னாடியில இந்த ஸ்லோகம் வந்து யாரோ ஒருத்தர் ரிசைட் பண்றான்னு அர்த்தம்

மத்தியானே மத்தியானத்துல பிரவர்த்தகா நல்லா இன்னும் தேர்ச்சி படுறான் அப்படின்னா நல்லா உச்ச மத்தியானத்துல நல்லா உச்சமா இருக்கும் வெயில் சோ மத்தியானே பிரவர்த்தகா மத்தியானே ஒன்னு பிரவர்த்தகா அப்படின்னா வளர்ந்தவன் அர்த்தம் இந்த இடத்துல சூரியன் வளரல மே கிழேந்து உதிச்சு மேல வந்துவிட்டான்னு அர்த்தம் மத்தியானே நல்ல பிரவருத்தின் நல்ல ஸ்ப்ரெட் ஆகிருக்கான் த்விணித்த தீதிதி பிரதாபகா த்விணத்தினம் த்விணித்தம் அப்படின்னா இரட்டிப்பாக்கப்பட்ட அர்த்தம் தீதித்தி அப்படின்னா கிரணங்கள்னு அர்த்தம் சோ தீதி தீதித்தேகே பிரதாபம் அதோட இருக்கின்ற சூரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா சமுதித ராகையா பிரதி பிரதிச்சியா ஆக்ருஷ்டகா சமுதிதகா உதித்தகானாலே உதிக்க உதிச்சதுன்னு அர்த்தம் சமுதிதா அப்படின்னா உண்டான ராகம்னா கலர் செவப்பு ராக அனுராக ராகனா அஃபக்ஷன் ஒரு அர்த்தம் இருக்கு லவ்னு ஒரு அர்த்தம் இருக்கு ராகனா கலர்னு ஒரு அர்த்தம் இருக்கு ராகனா சிவப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சோ சமுதித்த ராகையா உண்டாக்கப்பட்ட கலர்னால ஆர் சிவப்பு தன்மையினால ஆரஞ்சு ஆரஞ்சிஷ் கலர்னால பிரதீச்சி அப்படிங்கிறது மேற்கு வெஸ்ட் அதனால ஆக்கிருஷ்டகா இழுக்கப்பட்டவனாக அந்த சூரிய சரபசம் வேகமாக பாதோதவ அஸ்தம் ஏதி பாத்தோதிஹி அப்படின்னா உங்களுக்கு சமுத்திரம்னு அர்த்தம் சரியா பாத்தோதோ அஸ்தம் ஏதி ஸோ சமுத்திரத்துல அஸ்தத்தை அடையறான் ஸோ இந்த மாதிரி கார்த்தாலேந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் அங்கேயே இருந்தாரா அப்படின்னா அவ்வளோ நேரம் போகாமே யோசிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் எதையோ ஒன்னுத்த வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கார் ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் சூரியன் உதிக்கிற காலத்திலிருந்து இருந்து அஸ்தமன காலம் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல இன்வால்வா இருக்கு இருக்கு இருந்தார் இருந்தார் சுக்ரஸ்ட் ஏதோ இதனுடைய வர்ணனை என்ன அப்படின்னா சூரியனானவன் அஸ்தம் ஏதி அஸ்தத்தை அடைகிறான் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னா பிராக் அத்ரவ் அதிகத சம்பவ பிராக் அத்ரௌ அப்படின்னா கிழக்கு மலையில் உண்டானவனான சரியா அதிகதம் சம்பவம் எஸ் எதிகத சம்பவ சரியா இருக்கா சோ பிராகத்ரௌ அதிகத சம்பவ பிரவருத்த மத்தியானே பிர பிரத மத்தியானத்தில் மின் உண்ணு நல்ல விரிவை அடைந்து திகுணித தீதிதி பிரதாப இரட்டிப்பாக்கப்பட்ட ஆஹ் தீதி தி அப்படின்னா கிரணங்கள் அந்த கிரணங்களினுடைய பிரதாபகா சக சூரியகா சூரியனுக்கு போகுது சமுதித ராகயா பிரதீட்சியா ஆக்ருஷ்டகா உண்டான அந்த ராகத்தினால் அஹ் ராகத்தோடு கூட பிரதீட்சியா அப்படின்னா பிரதீச்சி அப்படின்னா உங்களுக்கு வெஸ்ட் பிரதீட்சா அப்படிங்கிறது திருப்தியா விபக்தி அதனால் ஆக்ருஷ்டா சக சூரிய சரபசம் வேகத்தோடு பாத்தோதோ அஸ்தம் ஏதி பாத்தோதி அப்படின்னா உங்களுக்கு சமுத்திரம் நடத்தும் சமுத்திரத்தில் அஸ்தத்தை அடைகிறார் சரியா அடைந்தார் அடைகிறார் ஏதி சரியா அப்புறம் ஏத்திங்கிறது இங்க ஏதி இந்தி சரியா அப்புறம் மேல தர்ணம் தவிர்க்குல குலசம்ரட்சாண ீடையன் உபவிசதி சோ கரணம் தோ வந்து கரணம் அப்படின்னா காதை கொடுத்து அப்படின்னா அப்படி இல்லை வந்து சம்திங் அதாவது ரக்ஷ குல சம்ரக்ஷ வெக்ரேன சம்ரக்ஷா வெக்ரேனமயா காலோபிக்னா நியாயதே அதாவது கர்ணம் தத்துவாங்கிறது இப்போ வந்து பின்னாடியிலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு இல்லையா அபவுட் த ரைசிங் ஆஃப் த சனு அஸ்தம் ஆயிடுத்து அப்படி அப்படிங்கிறத காதலை வாங்கிண்டு சம்படி அதாவது அந்த காலத்தில் வந்து இத்தனை மணி இத்தனை மணின்னு டண்டோரா போடுவா இந்த சமயம் இந்த சமயம் இப்போ வந்து இந்த இந்த ஸ்லோகத்தை காதில் வாங்கிட்டு என்ன அப்படின்னா ரக்ஷகுல சம்ரக்ஷா எக்ரேன ஸோ வந்து ரக்ஷா குலம் அப்படிங்கிறது ராட்சசானாம் குலம் ரக்ஷசாம் குலம் ஸோ அந்த ராட்சசர்களுடைய குலசிய சம்ரக்ஷாயாம் எக்ரஹ ஆம் அப்படிப்பட்ட மயா சரியா எக்கிரகா தேன மயா ராட்சச குலத்தினுடைய சம்ரக்ஷா ரஷ்ணா பண்றதுல வெக்கிரகனா இன்வால்வ்டுன்னு அர்த்தம் இன்வால்வ்மெண்டோட இருக்கின்ற என்னால் காலோபிக்ன ஞாயதே அப்படின்னா எனக்கு வந்து டைம் போறதே தெரியல நான் மாட்டேன் நம்மளே சொல்லுவோம் இல்லையா கார்த்தாலேருந்து படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு டைம் போறதே தெரியல கார்த்தாலேருந்து சினிமா பார்த்துட்டு இருந்தேன் டைம் போறதே தெரியலன்னு ஸோ மயா காலோபிக்னாயதே டைம் போறதே தெரியாம ஐ வாஸ் இன்வால்வட் இன் தி இன் ப்ரொடெக்டிங் தி இது ராட்சசானாம் குலம் சில ரக்ஷாம் குலம் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பின்னாடிலேருந்து ஒரு இது தான் எனக்கு வந்து ஐ ரியலைஸ் தட் ஐ பீன் ஸ்பெண்டிங் மை டைம் ஹோல் டே ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் யோசிச்சுடே இருந்திருக்கேன் எனக்கே தெரியாம புரியுறதா சோ அப்படின்னுட்டு இது கமண்டலும் கிருத்துவா கமண்டலுவை முன்னாடி வைத்து விட்டு பிராணா பிராணாயாமார்த்தம் பிராணாயாமம் பண்றதுக்கோசரம் நாசிகாம் நிஷ்பீட என்ன அப்படின்னா நாசிகானா மூக்கு மூக்கை நிஷ்பீட எண்ணு பிடிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் பிராணாயாமத்துக்கு எப்படி பிடிச்சு போமோ அந்த போஸ் உபவிஷதி உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்புறம் ததக பிரவிஷதி பர்யாக்குல சித்தா தேவையானா உம் தத்த பிரவிஷதி பரியாக்குல சித்தா ரொம்ப ஒரு பரியாக்குலம் அப்படின்னா ஒரு துக்கம் ஏதோ ஒரு மன சஞ்சலம் அதோட இருக்கின்ற சித்தத்தோட இருக்கின்ற தேவையானா அவளுக்கு அப்ஜெக்டிவ் இது பரியாக்குல சித்தாங்கிறது சரியா அதோட இருக்கின்ற தேவையானா ததப் பிரவிஷதி என்றாரா உம் தேவையானா ஜனாதிக்கம் ஹந்த நைதாவதாபி காலேன கச்ச உஜட் உஜட உடஜம் உடஜம் பிரதி நிவிருத்த ஆஹ் சோ பகவான் ஆஹ் பிரதி நிவிருத்த சோ வந்து ஜனாந்திகம் சோ வந்து என்ன அப்படின்னா அவ சொல்றா பட் இது வந்து ஸ்வகதம் கிடையாது இது வந்து முன்னாடி இந்த ஜனாந்திகம் பார்த்திருக்கோம் இது வந்து பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டருக்கு புரியற மாதிரி சொல்லுவோ அதே சமயத்துல அவளுக்கு எந்த கேரக்டர் சொல்லணுமோ காது கிட்ட சொல்ற மாதிரி இந்த ஜனாந்திக்கம்ங்கிறது இல்லைன்னா அவ சொல்ற டயலாகை டெலிவர் பண்ணுவோ ஆடியன்ஸுக்கு வந்து இது விழும் சரியா ஏதாவதா ஏதாவதாபி காலேன இந்த இன்னும் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு கஜகா ஊட்டஜம் பிரதி நிவிற்த்தா ஸோ ஹி டிட் நாட் ரிட்டர்ன் டு தி உடஜம் ஹர்மிட்டுக்கு திருப்பி வரல அப்புறம் அப்புறம் பகவானம் சுமாலி ச அஸ்தங் பகவான் அம்சுமாலி பகவான்த அம்சுமாலி அம்சுனா கிரணங்கள்னு அர்த்தம் யாருன்னுடைய அம்சுவானது மாலா ரூபமாக இருக்கும் அந்த அம்சுமாலி சூரியன் அந்த சூரியனானவர் ச அஸ்தங்கத அஸ்தத்தை அடைந்து விட்டார் சரியா ஆஹ் ஏனவா காரணேன சிராயத்தை

மே ஹயம் சங்கதே என்ன கீதிருக்குன்னா எந்த மாதிரியான அவஸ்தான நிலைமை அடையப்பட்டது அவனால் இதி என்று மேஹ்யம் என்னுடைய மனதானது ஹிருதயமானது சங்கதே டவுட் பண்றது புரியுதா ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு படபடப்பு நம்ம லேட்டா குழந்தைகள் ஐயோ பஸ் லேட்டா இல்லைன்னா வேற எங்கயா மாட்டித்தா அப்படிங்கிற ஒரு படபடப்பு இருக்கும் போனோம் அந்த மாதிரி ஒரு படபடப்போட அவர் இருந்தான் அப்புறம் ச மே ஸ்பந்ததே ஆஹ் தட்சிணஈக் கஷணம் அப்படிங்கறது ரைட்டு கண்ணு சோ ச சே ஸ்பந்ததே என்னுடைய ரைட் கண்ணானது துடிக்கிறது வாம வாமணம்னா லெப்ட் கண்ணு தக்ஷிணேஷணம்னா ரைட்டு கண்ணுச்சா மே ஸ்பந்ததே சோ வந்து ஸ்திரீகளுக்கு வந்து ரைட்டு கண்ணு துடிச்சா அது வந்து சகுன சாஸ்திரத்துல கெட்டதுன்னு அர்த்தம் புருஷாளுக்கு வந்து வலது கண்ணு துடிக்கப்படாது சரியா சோ தக்ஷிணே க்ஷணம் மேஸ்பந்ததே என்னோட என்ன என்னுடைய வலது கண்ணும் துடிக்கிறது அப்புறம் பிரக் பிரகிருதி ரூக்ஷை ராக்கசை

கஜோ கஜஹ கச்சக ஆஜகாம கச்சன் ஒண்ணும் வரவே இல்ல ஜகாமங்கிறது கம்முனுடைய லிட்டு ஆஜகாம அப்படிங்கறது இன்னும் வரல ஆகச்சதி ஆஜகாம சரியா அப்புறம் ஆமா சோ நீங்க அப்படியே நம்ம ஒரு ஆத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கலாம் நம்ம ஏதோ ஒண்ணு கேக்குறோம் சீரியஸா அவ மட்டும் பண்ற வேலைய பண்ணிண்டே நமக்கு ரிப்ளை பண்ணுவா சுதே குழந்தை ஆகமிஷதி வந்துடுவான் அப்படின்ட்டு அவர் பண்ற ஏன்னா அவர் வந்து பண்றது பண்ணிட்டு இருக்கத்தை விட்டுருக்கூர் சூரியோபியஸ்தூரியோபி அஸ்தங்க சூரிய அஸ்தம் கதா சரியா சூரியனும் என்ன ஆச்சு அப்படின்னா அஸ்தத்தை அடைந்து விட்டான் அவனும் அதாவது அவளுடைய கொஸ்டின் என்னன்னா சூரியனும் அஸ்த அடைஞ்சு விட்டான் இன்னும் வரலையே அப்படின்னு கேட்கறான் புரியுதா ஆஹ் ஸ்வ உதிஷதி உதயிஷத்தி நாளைக்கு சூரியன் நாளைக்கு சூரியன் உதிச்சுடுவான் கவலைப்படாதேங்கிற சூரியன் அஸ்தமாயிடுது அப்படிங்கிறாயோ கவலைப்படாத நாளைக்கு வந்து திருப்பி வந்து உதயம் ஆயிடும் சூரியன் அப்படின்னு சொல்றார் ஆஹ்

ஆஹ் ஸ்வகத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா நம்ம ஆத்துல இப்படிதானே சொல்லுவோம் அஹோ ஜாடியம் ஒரு ஏதோ ஒரு ஜடத்தன்மை வந்துரு ஆஹ் சோ வந்து புத்தி ஜாடியம் ஜனகசிய அது வந்து என்ன அப்படின்னு ஜனகசிய புத்தி சாட்டி அம்மா ஐயோ இவருடைய புத்தி வந்து மழிஞ்சு மழுங்கி போடுத்து போல இருக்கு எது அது காரணம் என்ன வார்தகசியம் இதம்பவே இண்டிகேஷன் என்ன அப்படின்னா முன்னும் மின்னுமா பதில் சொல்றது நம்ம ஒண்ணுக்கு அப்போ அவன் ஒண்ணு சொன்னா அப்படின்னா வயசாயிட்டுதான் என்ன ஒரு புத்தி மங்கி போச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சரியா அப்புறம் அது அந்த சந்தியாவந்தன மந்திரம்

குறலை வந்து ஒசத்தி போனோம் போ இல்லையா சோ வந்து கிஞ்சித் உச்சைகி சுரையன கொஞ்சம் ஏத்துன்னு தாத்த அஸ்தமய நாகம் பிரிச்சாமி சூரியனுடைய அதனுடைய ரைஸும் ஃபாலு செட் சன் செட்டு அத பத்தி நான் கேட்கல அதிகிருத்திய நாகம் பிரிச்சாமி அத பத்தி நான் கேட்கல கிட்டு கச்சசிய ஆகமனம் பத்தி நான் வந்து கச்சன் வந்து ஒண்ணு திரும்பி வரலையே அது அத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சுக்ரக

காட்டுக்கு சென்றான் அட்டவீம் கதஹா அட்டவீங்கதா சந்தில இருக்கு சோ அடவீன் பிளஸ் கதஹா அட்டவீங்கதா நான் இருக்கு ந அத்ய அவதி இன்ன அவதின்னா பரிமாணம் அத்ய அவதி இப்போ வரைக்கும் உட்டசம் பதி என்ன நிருத்தா ஊட்ட உட்டசத்துக்கு ஹர்ட்க்கு ஹாமிட்டேஜ்க்கும் திரும்பி வரல ஓகேவா அதுக்கப்புறம் சுக்ரஹ ஆகமிஷந்தி ஆகமிஷத்தி வந்துருவான் அப்படிங்கறார் ஆஹ் தேவையான ந கதா கதாபி சந்தியாவந்தன சந்தியா வந்தன வேளா அத்திகிராந்தா தூ ஆஹ் நந்தியாவந்தன வேளா நதாப்பி அத்திகிராந்தா சந்தியாவந்தனம் பண்ற அந்த வேளாங்கிறது டைம் அந்த ஒரு டைம் ஆனது ந கதாபி அத்திக்ராந்தா அந்த டைம்ல அவன் வந்து அந்த சந்திய பண்றதுங்கிறது ஆல்வேஸ் தேர் சோ அது வந்து நெய்வ அத்திகிராந்தா அது வந்து அந்த அந்த டைம் ஆனது அவனால் தாண்டப்படவில்லை எப்பவுமே அத்திய தூ ஆனா இன்னைக்கு அப்படின்னு கேக்கிறான் பட்டதே என்றால் அஸ்திகளு பிராயசித்தம் அதுக்குதான் பிராயசித்தம் இருக்கே டைம் மாத்திரம் மாறிடு அப்படின்னா அதுக்கு பிராய்ச்சித்தம் இருக்கு சந்தியா வந்தனமே பண்ணலன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு பிராயசித்தம் கிடையாது இல்லையா சந்தியா வந்தனத்துக்கு மாத்திரம்தான் மத்த எல்லாத்துக்கும் பிராயசித்த மந்திரம் இருக்கு பட் சந்தியா வந்தனத்துக்கு மாத்திரம் பண்ணலன்னா பிராயசித்தம் கிடையாது அந்த காலத்தை தாண்டிட்டா அதுக்கு ஒரு பிராயசித்தம் இருக்கு அந்த டைம் எக்ஸீட் ஆயிடுச்சு இல்லையா சோ அதான் உம் தேவையானா கிஞ்சித்து கிஞ்சித் கண்ட ஏன பத வா தாத்த கஜக உடஜம் ந பிரதிநிவத்தக ஓகே கிஞ்சித்து அவுட்கண்டி என்ன ரொம்ப ஒரு உட்கண்டா அப்படின்னா ஒரு ஒரு ஆன்சியஸா என்ன பண்றா அப்படின்னா பத தாத கச்சக உடஜம் ந பிரதிவருத்தக அவன் உடஜனு இன்னும் வரவே இல்லை திரும்பி ஹர்ட்டுக்கு அப்படின்னு சொல்றான் ஆமிட்டேஜுக்கு அப்படின்னு சொல்றான் ராட்சசைகி கிமபி விப்ரியம் கிருத்தம் इति சங்கதே மே மனஹ ராக்ஷி ராக்ஷசர்களால கிப்ரியம் கிருதம் ஏதோ ஒரு அன்பிளசன்ட் திங் ஆனது செய்யப்பட்டது என்று மே மனஹா சங்கதே என்னுடைய மனசானது டவுட் பண்றது சரியா அப்புறம் ஷுரஹ வத்ஸே மா பூஹு அஸ்தான சங்கினி ஆகமிஷத்தி வத்ஸே மா பூகு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதாவது மா சோ மா பூஹு அஸ்தார சங்கினி சோ வந்து வேண்டாத இடத்துல யூ ஆர் வெரி டவுட்ஃபுல் புரியுதா எந்த எந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல மண்டையை குழப்பிக்கிறோம்னு சொல்றோம் திருமோனோ அதுதான் அஸ்தான சங்கினி ஆகமிஷத்தி வந்துருமா அவன் அப்படிங்கிறான் அப்புறம் தேவையானா ந ஹி ந ந ஹி தாத்த பாத்தௌ தே அன்விஷாம் கச்சக ஆஹ் நயி தாத்தா இல்ல தே பாதோ கிருண்ணாமி உன் காலை பிடிச்சு கெட்டுக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா உன் கால வேணா உன் காலை வேணா பிடிக்கிறேன் தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கிருண்ணாமி உன் காடே தமிழ் ஆக்கும் அது பாதவு கிருண்ணாமி உன் காலை வேணா பிடிக்கிறேன் அன்விஷ்யதாம் கச்சனானவன் பிளீஸ் எப்படியான வந்து அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு தாத்து அணு அன் அணு அணு பிளஸ் இஷ்யதாம் அன்விஷ்யதாம்னு வரும் சரியா கர்மணியில இருக்கு அவன் தேடப்படட்டும் சோ பயப்படாதீங்க இதெல்லாம் லுங்கு பிரயோகம் அபூஹு பைஷீஹி அபி அபைஷீஹி இது எல்லாமே லுங்கு சோ மா பைஷீகி பயப்படாத குழந்த இப்போ வந்து எனக்கு இது தெரியும் தெரிய வரும் என்ன அப்படின்னா சமாதி நடித்துவா சசம்பிரமம் சோ ஒரு செகண்ட் அவர் வந்து கண்ணை மூடிண்டு சமாதி அவஸ்தையில போயிட்டு குட் சி இட் வட்சே கஷ்டம் ராட்சசைஹி மாரிதகா கஜகா ஓ ரொம்ப கஷ்டம் கஜகா ராட்சசைஹி மாரிதகா ராட்ச கஜனானவன் ராட்சசர்களால் கொல்லப்பட்டான் இதுதான் அந்த பிளான் அமாத்தியன் வந்து இவன்கிட்ட சொல்றான் இல்லையா அந்த இவன்கிட்ட அந்த ராஜா கிட்ட அவன் பேரு என்ன விவாருஷபர்வா அவன்கிட்ட சொல்றான் இல்லையா அதான் ஆஹ் தேவையானா ஹா தாத்த ஹா ஹா கச்சி மூ மூர்த்தாங்கதா மூர்ச்சாங்கதா சோ வந்து மூர்ச்சாங்க சரியா ஹா தாத்த ஹா கச்ச ஹா ஹா கச்சே ஐயோ அப்பா ஐயோ கச்சேன்னுட்டி மூர்ச்சாம் அப்படின்னா மயக்கம் அன்கான்ஷியஸ் கதா மூர்ச்சாம் கதா மூர்ச்சாங்கதா சரியா

அயமயம் கச்சக சமாகத்தக உத்திஷ்ட சமாஸ்வசி அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு அர்த்தம் ஸ்வசி பிராணே அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அங்க தாத்து சரியா உங்களுக்கு வந்து ஸ்வசித்தின்னு வரும் லட்டு இங்க ஸ்வசிஹிங்கிறது லோட்டு சம்மு ஆ இது ரெண்டுமே உபசர்க்கம் சரியா என்ன தாத்து சொன்னேன் ஸ்வசிதி ஸ்வசந்தின்னு நினைக்கிறேன் ஸோ வந்து உங்களுக்கு லோட்டு வந்து மதிம புருஷ இயக்க வசனம் வசிஹி சமாஸ்வசிகின்னு ஒன்னே நீ வந்து இது பண்ணிக்கோன்னு அர்த்தம் கன்சோல் பண்ணிக்கோ வச்சே சமா சுவசிஹி ஆஸ்வான ஆஷ்வாசனப்படுத்திக்கோ அகம் மத்தியவ நான் இப்பொழுதே கச்சம் கச்சனை மிருத சஞ்சீவன்யா

தேவையானா சஹர்ஷம் ஆ கச்ச ஸ்வகதம் திருஷ்யா ஜீவிதா அஸ்மி திருஷ்டியா கச்சம் உதிஷ்ய கச்சே ஆஹ் சஹர்ஷம் ரொம்ப சந்தோஷத்தோட ஆஹ் ஹா கச கச்சனா அப்புறம் ஸ்வகதம் மனசுக்குள்ள திருஷ்டியா ஜீவிதாஸ்மி என்னோட பார்ச்சூன் குட் ஃபார்ச்சூனால நான் வந்து உயிரோட இருக்கேன் கச்சம் உத்திஷ்ய கச்சனை பார்த்துட்டு கச்ச

தேவயானே என்ன யாவது அஹம் சமித சஞ்சின்வன் ஆசம் யாவது அஹம் சமித் சரித சரித சமிதம் சரித சரித விபத்துத அஹம் சமித சஞ்சின்வன் ஆசம் நான் சமித்துக்களை சஞ்சின்வன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சரியா ஆசம் இருந்து இருந்துருந்தேன் தாவது அப்பொழுது அந்த அந்த தருணத்தில் யாவது எந்த நான் பண்ணேனோ அப்பொழுது சத்வாரக பீகரா பீக்கராக வனசூக்கராக நான்கு பீக்கராக பயங்கராக பயங்கரமான வனசூக்கரங்கள்ங்கிறது இது பன்றிகள் போர் மாதிரி அவைகள் மயி சகசா பதித்வா என்னிடத்தில் வேகமாக வந்து விழுந்து ஸ்வதம்ஸ்ட்ராபிகி தன்னுடைய அந்த கோர பற்களினால் மாம் என்னை கோரம் தம்சயித்தும் கடி கடிப்பதற்காக பிரவிற்த்தாக நான் இத கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சமித்த அப்ப வந்து நாலு பீகராக வனசூக்கராக பயங்கரமான அந்த வனசூக்கரங்கள் என்ன பண்ணித்து அப்படின்னா என் மேல வந்து விழுந்துட்டும் தன்னுடைய பற்களால என்னை வந்து கடிக்கணும்னு பார்த்தது சரியா கடிக்க பிரகிருத்தாகா அப்புறம் தேவையானா கஷ்டம் போகோ தத்தக தத்த

சோ வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ஆஹ் இந்த மாதிரி எனக்கு வந்து பாதாம் அசகமானோ அகம் பாதாம்னா அந்த பீடாம் அந்த கஷ்டத்தை அசகமான தாங்க முடியாதவனான அகம் நான் திராகி குரு தாப்பாற்றுங்கள் குரு அப்படின்னுட்டோ இது சமாக்கிரந்தம் கத்தின தத்தப்பரம் அதற்கு பிறகு

தத்ரூபாரிணம் ராட்சசனா கிருத்தோ அயம் பிரயத்தனஷ்டி ஜனானு விஸ்வ விஸ்வசய்தும் சோ சூக்கரேண தஷ்ட சூக்கரனால் கடிக்கப்பட்டவன் என்று ஜனானு ஜனங்களை விஸ்வாசயத்தும் அப்படின்னா அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்கோசரம் தத்ரூபதாரிணாம் இராட்சசானாம் அந்த சூக்க தத்ரூப அப்படிங்கிறது தசிய சூக்கர ரூபம்னு அர்த்தம் சூக்கர ரூப தாரிணாம் ராட்சசானாம் சூக்கர ரூபத்தை தரித்து கொண்டிருக்கின்ற ராட்சசர்களுக்கு அஹ் அயம் பிரத்தன பிரயத்னா கிருத அந்த ராட்சசர்கள் இந்த பிரயத்தனத்தை செய்தார்கள் அந்த இராட்சசர்களினுடைய அயம் பிரயத்னா கிருதா இந்த பிரயத்தனமானது செய்யப்பட்டது ராட்சசனால் செய்யப்பட்டதுன்னு வரணும் ராட்சசர்களுக்கு ரூபதாரினாம் ராட்சசானாம் பிரயத்தன வச்சுக்கோங்க சூக்கரேன தஷ்டகா கடிக்கப்பட்டவன் என்று ஜனானு விஸ்வாசித்தும் ஜனங்களை வந்து நம்பணோங்கிறதுக்கோசரம் தத் ரூப ரூபதாரினாம் ராட்சசானாம்

இருக்கா சரி ஓகே இது என்னன்னு பாத்து நான் சொல்றேன் அடுத்த கிளாஸ்ல யோசிச்சுட்டோம் அப்புறம் ந மூடுறதுன்னு அர்த்தம் ஐயே அவ வந்து ஊரை ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா என் கண்ணை மறைக்க முடியாது யார வேணா அவ ஏமாத்துவான் நான் ஏமாந்து போக மாட்டேன் நான் கண்ண முடின்னு இருக்க மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா கிந்து மம அக்ஷிபிதானம் ந சக்கியதே தே கே க்ளோஸ் மை ஐஸ் நான் ஞான திருஷ்டியில பாத்துடுவேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற புரியுறதா தீபா மம அக்ஷிபிதானம் ந சக்கியதே புரியுறதா அக்ஷினா மம அக்ஷி என்னுடைய கண்ணு அக்ஷனா அக்ஷியினுடைய பிதானம் ந சக்கியதே கண்கள் என்னுடைய கண்களினுடைய மூடுதல் அப்படிங்கறது அவளுக்கு ந சக்கியதே புரியுறதா ஆஹ் அப்புறம் கச்சம் உத்திஷ்ய திருஷ்டியா ஜீவித்தோ அசி கச்சம் உத்திஷ கஜனை பார்த்துட்டு உன்னுடைய ஒரு நல்ல காலம் திருஷ்டியானா குட் பார்ச்சூன் அர்த்தம் பாக்யவசாத்துன்னு அர்த்தம் திருஷ்டியா ஜீவித்தோ அசி உன்னுடைய பாகியவசத்தினால நீ உயிரோட இருக்க புரியா பாகியவசம் அவனுக்கு என்ன அப்படின்னா அவளை வந்து அவனை வந்து தேவையானா விரும்புறான் அதான் பாக்யம் தேவயானம் விரும்புறதுனாலதான் ஸ்ரீகேமன் கேவ இது அப்பா கிட்ட இல்லைன்னா அவர் எதற்கு உட்கார்ந்து ஞான திருஷ்டியில காச்சா எங்க போனான்னு பாத்துட்டு இருக்க போறாரு பொண்ணுடைய தொந்தரவு தாங்காம தான் அவர் வந்து யோசிச்சார் இல்லையா சோ அங்கதான் அவனுக்கு இதுங்கிறது திருஷ்டியாங்கிறது அண்ட் அதுவே அவனுக்கு வந்து தௌர்பாகியம் என்ன அப்படின்னா இந்த தேனவ தேவயானாவை விரும்புறதுனாலதான் அசுரர்களே இவனை கொல்ல ட்ரை பண்றான் ஏன்னா தேவையானாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது சதக்ஷிணாக்கம் மிருத சஞ்சீவனி தான் என்ன பண்றது அப்படின்னு சோ இந்த திருஷ்டிங்கிறது அவனுக்கு வந்து சௌபாகியமும் இருக்கு தௌர்பாகியமும் இருக்கு

குமார சந்தியாம் உபாஸ்வ நீ வந்து சந்தையாவ உபாசனை பண்ணு என்ன அதுக்கப்புறம் அப்படின்னா துஹிதரம் உத்திஷிய பொண்ண பொண்ண அட்ரஸ் பண்ணிட்டு வச்சே குழந்தை அத்திய காலிகம் அனுதிஷ்டா அப்படின்னா இன்னைக்கு என்ன டெய்லி ரொட்டீனோ அத பண்ணுன்னு அர்த்தம் உன் வேலையை பாருன்னு அர்த்தம் புரியுறதா எல்லாம் வந்தாச்சு எல்லாம் ஐயோ சாரி என்ன பண்ண ஆஹ் எல்லாம் அவன் வந்தாச்சு சோ காலிகம் அனுத்திஷ்டா இனிமே வந்து உனக்கு என்ன வேலையோ அத பண்ணுன்னு அர்த்தம் புரியுறதா அப்புறம்

உப ஆஸ்வ சந்தியாம் உபாஸ்வ அப்படிங்குறது சந்தியே உபாசி துஹிதரம் பொண்ணை அட்ரஸ் துகிதரம் உத்திஷ அத்திய காலிகம் அனுத்துஷ்டா இன்னைக்கு என்ன வேலையோ த த டே ரொட்டீன் என்னவோ அது பண்ணு இது நிஷ்கிராந்தாக எல்லாரும் கிளம்பிட்டாவா மூணு பேரும் யவனிகா பத்தீன்னா ஸ்கிரீன் விழுது கஞ்சித் காலம் நேபத்திய வாத்திய சங்கீதம் அடுத்த சீன் வரத்துக்கு முன்னாடி ஒரு வாத்திய சங்கீதம் அப்புறம் யவனிகா அபசரணம் ஸ்கிரீன் நகர்றது வசந்த ருது உதயா கச்ச தேவயானையோகோ பிரவேசா வசந்த ருத்து வந்து ஆரம்பிச்சு விடுது ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுறது கச்சனும் தேவயானையும் அவன் ரெண்டு பேருனுடைய பிரவேசம் அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா